வந்துருந்துச்சுன்னா கல்யாணம் முடிக்காம இருந்தா கண்டிப்பா இயக்கத்துல சென்ற என்னோட பேச்சுக்கு நான் தமிழ் தான் பேர் வச்சிருக்கேன். பாத்தோர் ஆக்கி கொடுத்தாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் நுகத்திலேயே சொல்லிருக்காங்க. இலங்கையில இருந்துட்டுதான் தன்னோட என்ன தேசத்து மக்களை கொண்டு தான் சொல் கொடுக்குறாங்க. நேரடியாவே பேசக்கூடியவங்க அம்மா எல்லாரும். 7 வயசு 8 வயசு தான் இருக்கு, ஸ்கூலுக்கு போவார், லைப்ரரிக்கு போவார். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தாக்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பேப்பரை கிழிச்சிடுவார். போட்டு வந்த உடனே என்னட்டு எடுத்துக்காட்டுவாங்கம்மா, இந்த இடத்துல புளி அடிச்சுட்டாங்கம்மா. அவ்வளோ பட்டு என்ன படிச்சிருக்கீங்க? ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? பரவாயில்ல, சாப்பாடு வேணும்னு ஒரு காலம் சொல்லுவாங்க. எனக்கு போதும் தாங்க. இப்போ தனியாக போயிருவீங்களா கோவைக்க? சந்திக்க வந்துட்டீங்க தானே கதை இப்ப சாப்பிட்டீங்களா? பரவாயில்லைங்க. எத்தனை மணிக்கு வலிக்கிட்டீங்க அங்க இருந்து? 7:30 ஏழரை மணிக்கு வந்தீங்களா? பத்தே காலம் வந்துட்டீங்க. தனியா வந்தீங்களா? இல்லங்க. பிடியான சாப்பிட்டு வலிக்கிட்டீங்க? பிடியான சாப்பிட்டு வலிக்கிட்டீங்க? போதும், அவ்வளவுதான் சாப்பிட்டு. இல்ல பரவாயில்ல, கட்டாய மேல எத்தனை மணின்னு பாருங்க. என்னத்துக்காக இவ்வளவு தூரத்துல பொருளாதார பிரச்சனை? என்னத்துல வந்தீங்க? கையெழுத்தெல்லாம் கும்பிட கூடாது, நீங்க எல்லாம் பெரியாக்கள், நாங்கெல்லாம் எப்பயுமே சின்ன பிள்ளைங்களா, அப்ப நீங்க கையெல்லாம் எடுத்து கும்பிட கூடாது. ட்ரெயின்ல வந்தீங்களா? எத்தனை மணிக்கு வலிக்கினீங்க அங்க இருந்து? 5:30. தனியா வந்தீங்களா? ஸ்டேஷன் தூரவா உங்களோட இடத்துல இருந்து? மொத்தம் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 7 பிள்ளைகள். 7 பிள்ளை எல்லாருமே கல்யாணம் முடிச்சுட்டாங்களா? ஒரு பொண்ணு 7 பிள்ளைகள், 5 ஒரு ஆள் இறந்துட்டாங்க, மிச்ச 6 பிள்ளைகள், 5 பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சுட்டாங்க, ஒரு ஆள் முடிக்கல. உங்களோட தான் இருக்கிறாங்க? என்ன செய்யறாங்க அவங்க? வீட்டில தான் என்ன பேரும் வீட்டில தான் இருக்காங்க. அப்படியே வருஷம் ரொம்ப வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம் வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு எளிமை நல்லா நடக்க இல்லாதான், 5 வருஷம் கட்டில் இல்லையா, உட்கார இல்லாது, தூக்கி தான் உட்கார வைக்கணும். அப்போ 5 வருஷம் என்னத்துக்காக
கண்ணு சுத்து மயக்க வரும், தொடர்ந்து இடத்துல உட்காந்துருந்தா இப்ப தலை சுத்து மயக்கத்தை வச்சு கொண்டுதான் இந்த அளவு தூரத்துக்கு. எவ்வளவு தூரம் நீங்க இப்ப நாங்க இருக்கிறது தலை ஆகல கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் தெரியும், 75 கிலோமீட்டரா? எப்படி உங்களை சந்திக்கணும், என்னோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வா காணுங்கிற ஒரே உரமைப்பு தனியா வரணும். இப்ப வாரத்துக்குரிய காசுக்கு என்ன செய்யணும்? தெரிஞ்ச சின்னேஜிக்கிட்ட கேட்டு வாங்கினேன். எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க? 1000 ரூபாய் வாங்கணும். இப்படிய சாப்பிட்டு வந்தீங்க? ஆமாங்க. சாப்பிட்டீங்களா? நீங்க தந்தீங்க. ஒண்ணுமே சாப்பிடலையே ட்ரெயின்லயுமே? இல்லை, ட்ரெயின்ல சாப்பிடுறேன். இல்லை, அதோடய அப்படி தனியாக வந்தீங்க, மகளையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் தானே? இப்போ தனியாக போயிடுவீங்களா கோவைக்க? ம், கவனமாக போயிடுவீங்க? போயிடுவேன். இப்போ உங்களுக்கு எத்தனை வயது ஆகுது? 66ம்மா. 56ம் ஆண்டு 11ம் மாதம். எத்தனை வயசு இப்போ? 66ம்மா. 66 வயசு. என்ன படிச்சிருக்கீங்க? ஓரளவுக்கு படிச்சிருக்கேங்கம்மா. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? எழுத வாசிக்க அளவு படிச்சிருக்கேன். நல்ல ஒரு எழுத்தாளர் அப்படியா? உங்களோட பேனா சொன்ன கதையெல்லாம் நான் வாசிச்சிட்டேன். சரியா? இப்ப எந்த கால பகுதியில நீங்க எழுத்தாளரா எல்லாத்தையும் எழுதினீங்க? இல்ல இல்ல, பரவாயில்ல. இப்ப சில விஷயங்கள் மகளுக்கு சொல்லலாம் தானே? இப்ப நீ என்ன சொன்னீங்க வந்துடுறது, நானும் ஒரு மகள் உண்டு. கண்டிப்பா. அப்ப எந்த கால பகுதியில நீங்க ஒரு எழுத்தாளரா இருந்தீங்க? கல்யாணத்துக்கு முதல் ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர். இல்ல இல்ல, அப்படி சொல்லல. குடும்பத்துல எல்லாருமே இலக்கியவாதிகள். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி. 4 வயசுல இருந்து எனக்கு நாறு இருந்துச்சு. 10 வயசுல என்னோட ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை ஆரம்பிச்சு இருந்துச்சு. அவ்வளவுதான். எழுத்தாளர்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. எந்தெந்த பேப்பர்ல எழுதி இருக்கீங்க? திருக்குறள் அதை விட்டுருவோம்னு நினைக்கிறேன். ரொம்ப அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். கஷ்டமான விஷயங்களை ஜியா பண்றதுக்காக தானே கிட்டத்தட்ட ஒரு 4.5 hours செலவழிச்சு என்கிட்ட வந்திருக்கீங்க நீங்க. இல்ல சொல்லுங்க. இப்ப பின்னணி இருக்கும், அதனால அது. அப்பா அம்மா எல்லாம் என்ன செய்யறாங்க உங்களை? அவங்க எப்படி எழுத்தாளரா? அவங்க இலக்கியத்திலே ஈடுபாடு உள்ளவங்களா? அப்பா வந்து இந்தியன் எம்பசியில வேலை செஞ்சாரு. அம்மா வீட்டுல இருக்கான், சிறந்த நிர்வாகி. நல்லா வளர்த்தாங்க, படிச்சு வச்சாங்க. அதான் நீங்க இன்னும் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லவே மாட்டேன்றீங்களே. இடா, நீங்க எழுதுறது எல்லாம் வாசிச்சு பார்த்தேன். அவ்வளவு ஃபுல்லா வாசிக்கல, ஒரு அளவு வாசிச்சிருக்கிறேன். தொடர்ந்து வாசிப்பேன் கேட்டாயம்மா. விட்டுட்டேன்னு சொல்லல, எனக்கு அதுக்கான சந்தர்ப்பமா மனநிலை எனக்கு இருக்கலன்னு பொருளாதார பிரச்சனை. அதுக்கான காரணத்தை நான் எழுத்த விட்டதுக்கான காரணத்தை நம்மளுக்கு சொல்லி இருக்கிறேன். அதை விடுங்க. சரி, ஓகே. நீங்க விருப்பப்பட்ட ஒரு துறையை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நான் உங்களை திருப்பி வற்புறுத்தல அந்த இடத்துல இருந்து, அதை தொடர்ந்து கேட்டு நான் உங்களை கஷ்டப்படுத்தல. சரி, இப்ப நீங்க ஒரு சிறந்த எழுத்தாளரா 20 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு தீபாவை சந்திக்க? சிறந்த எழுத்தாளர்னு சொல்ல இல்லாது, பேனா பிடிச்சவங்களாம் எழுத்தாளர்னு சொல்ல முடியாது. எல்லாம் எழுத்தாளர் இல்ல, ஆனா நீங்க எழுதின எழுத்துக்கள் எல்லாம் ஒரு சிறந்த எழுத்தாளரா உங்களை சமூகத்துக்கு கொண்டிருக்கணும். சரி, ஓகே. அது உங்களோட பொருளாதார பிரச்சனைனால அதை நீங்க அப்படியே பின்னக்க விட்டுட்டீங்க, அது இருக்கட்டும். பிரச்சனை பத்தி சொல்றேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் நம்பவே இல்லை உங்களை சந்திச்சிருப்பேன். நான் உங்களை பார்த்துருக்கேன் வீடியோவில். இந்த நேரம் குடும்பத்தலைமை இருப்பீங்க. மேல என்னோட உதவி கேட்கறதுக்கு விட என்ன சொல்லணும்னா, எனக்கு பெரிய மன ஆறுதலுக்காகத்தான் நான் சந்திச்சிருமா. நம்மகிட்ட எதையுமே மறைக்கல. சரி, நிறைய பொருளாதார பிரச்சனை இருக்குது. இவ்வளோ நேரம் சாப்பாட்டுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம். கையங்கிற நோக்கம் எனக்கு எப்போ இருந்தது இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். நான் நம்ம காலத்தில் நல்ல தொழில் இருந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கேன். என் உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால தான் அம்மா பிள்ளைகளுக்கு பாடமாக இருக்க நான் விரும்பலை.
நீங்கள் நல்ல இடத்துலன்னு சொல்கிறீங்க, நான் நல்ல தாயாக இருக்கிறேம்மா. அது ரொம்ப பண கஷ்டமாக இருக்கு, ஏன்னா நான் தாய் தேர்ந்தெடுத்த வாழ்க்கக்கூடிய எனக்கு அருமையான பிள்ளைகள் அம்மா. இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை என்னால் செய்யறதுன்னு போயிடுச்சு. அப்படி யோசிக்காதீங்க, அந்த நிலையில இருந்து மாற்றோடு பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இந்த இடத்துல எங்களை தேடி வந்திருக்கிறீங்க. உங்களோட பிள்ளைகளுக்காகத்தான் நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல உங்களை மார்க்க கூட கலட்ட வைக்கல. ஏன்னா உங்களோட முகம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தனிப்பட்ட ரீதியாக என்னோட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதனால இது வந்து வெளிப்படுறதுக்கு உங்களோட முகம் தெரியக்கூடாது. எப்பயுமே இப்படியே இருங்க. அழாதீங்கம்மா, அழாதீங்க, அழாதீங்க, அழாதீங்க. உங்களுடைய நிலைமையிலேருந்து கட்டாயமாக மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி நான் கட்டாயமாக செய்வேன். நீங்கள் அழாதீங்க. நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு சிறந்த தாயாக இருந்தால் உங்களை பிள்ளையை பாதுகாத்து கொள்றதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி செய்து தரேன். தவறிட்டம்மா, நான் ஒரு நல்ல தாய் இல்லாத நல்ல பிள்ளைகள் கொடுத்துருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய கஷ்டங்க, நிறைய அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு எதுக்கு அம்மா அம்மா. இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுலாம் பிள்ளைகள் நடக்கலை என்னோடது நல்லாவே அவங்களுக்கு தெரியும். நான் உங்களை சந்திக்கிற விஷயம் இது வரைக்கும் நான் பிள்ளைகிட்ட சொல்லலை. அப்போ என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நான் சொன்னேன் அப்படியே வேறு விஷயமா போடு, போயிட்டு வாரு வேணாம்னு சொன்னாங்க. இல்லைம்மா போயிட்டு வாரு அப்படின்னு சொல்லி எடுத்து கேள்வி கேட்கல. அம்மா இதை செஞ்சாலும் நல்லா செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, உங்களோட பிள்ளைகள் நல்லது செய்வான்னு தான் நம்பி விட்டுருக்காங்க. இன்றைக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இனி கண் கலங்காதீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவங்கள சந்தோஷமாக பார்த்து கொள்ளலாம். ஒரு நிமிஷம் கூட நீங்கள் கண் கலங்காதீங்க. உங்களோட மனசு ஆறுதல் படுத்திக் கொள்ளுங்க. வருத்தம் இருக்கு, நீங்க தனியா போகணும். இப்படியே யோசிச்சு கொண்டு மட்டும்தான் முடிக்காம இருக்காங்கம்மா. அவங்களை கதை சேர்த்துடணும். ஏன்னா என்னால தான் கல்யாணம் முடிக்க என்ன பராமரிக்க ஒருத்தரும் இல்லை. உங்களால தொழில் செய்யணும், தொழில் செய்யலாம்னா என்ன தொழில் செய்வீங்க? நீங்க வீட்டிலே இருந்து என்ன தொழில் உங்களால செய்ய? நீங்க வியாபாரம் பண்ணல முடியும்மா. என்ன வியாபாரம் பண்ணாலும் பரவாயில்ல, நல்லா சமைக்க முடியும். இப்போ சமைச்சு கொடுத்தா அதுக்குள்ள வாங்குற அளவுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, மோஸ்ட்லி அவங்க இருக்கிறாங்க. வேற ஏதாவது எனக்கு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வந்து வீடு ஒருக்க பார்க்கணும். கண்டிப்பாக வாங்கம்மா, கண்டிப்பாக நான் வரேன். என்ன நீங்கள் திடீர்னு எங்களை தெரிய வந்துருக்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த நீங்க ஆசைப்படுற மாதிரி உங்களை வந்து இப்போ ஒரு இடத்துல இருந்து வாழ்வாதார ரீதியாக தான் உயர்த்தி விடுவாங்க. ஏதாவது தொழில் முயற்சி ஏற்படுத்தி கொடுத்தா அதுல இருந்தே நீங்க வந்துருவீங்க. இப்ப நான் தொடர்ந்து உங்களோட இருந்து உங்களுக்கு காசு மாறி தருதா அதெல்லாம் இல்லாத அப்ப உங்களோட வாழ்வாதார ரீதியை உங்களை உயர்த்தி விடுறோம். எப்படின்னா வீட்டை வந்து பார்த்தா தான் என்ன செய்யலாம், எப்படி உங்களை உயர்த்தி விடலாம்னு எனக்கும் தெரியும். கண்டிப்பா வாங்கம்மா, கண்டிப்பா நான் வரேன். அந்த சைட் வரே கண்டிப்பா வருவேன் உங்களை தேடி. என்ன நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க, நான் போறதுக்குள்ள கண்டிப்பா உங்களை தேடி வரேன். வந்து உங்களுக்கு என்ன வகையான உதவி செய்யலாம், எப்படி உங்களை இந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்தை தூக்கி விடலாம்ன்றத நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களோட கதைக்கிறேன். இப்ப நீங்க நான் ஆரம்பத்துல கதைக்கே சொல்லியிருந்தீங்க, நீங்க வடக்குல யாழ்ப்பாணத்துல இருந்தாரு பிரச்சனை நேரம்லாம் அங்க இருந்தேன் சொல்லியிருந்தீங்க. பிரச்சனை ஆரம்பத்துல எண்பதாம் ஆண்டு பிரச்சனை. எண்பதுல வந்து இனக்கலவரம் வந்துச்சு இல்லைங்களா, 83ல். அதுக்கு முதல்ல 77ல் கரைச்சிட்டு வந்துச்சுமே. இப்ப நான் 80 வந்திருந்தேன். இப்ப என்னோட ரிலேஷன் நிறைய பேர் அங்க இருந்தாங்க. இப்ப எனக்கு யாழ்ப்பாணம் ரொம்ப பிடிக்கும், பிடிக்கும். அதை விட எனக்கு உதவி இருந்துச்சு. நான் கல்யாணம் முடிக்காம வந்தா கண்டிப்பா இயக்கத்துல சென்றேன். என்னோட பேச்சுக்கு நான் தமிழ் தான் பேர் வச்சிருக்கேன். அப்படி ஒரு ஆர்வம் பண்ணல நீங்க? கண்டிப்பா, ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க, சிறையிலையும் இருந்தாங்க, மிச்ச நாளைக்கு பேருக்கு. நீங்க கேளுங்க, சின்ன பையனை கேளுங்க. என்னோட அக்கா பையன் உண்மையான சம்பவம், 10 கூட இல்லை. அது ஒரு மாதிரி சொல்றாரு, சித்தி போயிடுவேன் அப்படின்ட்டு. அப்படி நான் கேட்டேன், போறது ஒண்ணு பிடிச்சா அம்மா அப்பாவை, அம்மா அப்பாவை அவங்க பாத்துக்கிட்டோம். நான் தலைவரோட பிரபாகரனே சொல்லுவாரு. அப்ப நான் ஒரு நாள் விளையாடு கேட்டேன். அவர் வந்து மற்ற இதுல இருந்து வாக்கு கேட்டனோ, இப்போ ஓட்டை கேட்டா போடுவீங்களா, நான் எந்த கட்சியில இருந்தாலும் நான் கண்டிப்பா போடுவேன் சித்தின்ட்டு. 10 அப்போ அவருக்கு. அதே மாதிரி அம்மா என்னோட மகன் 7-8 தான் இருக்கு, ஸ்கூலுக்கு போவார், லைப்ரரிக்கு போவார். எங்கேயாவது ஒரு இடத்துல புளி தாக்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த பேப்பரை கிழிச்சிடுவாரு. போட்டு வந்த உடனே என்னட்டு எடுத்து காட்டுவாருமா, இந்த இடத்துல புளி அடிச்சுட்டாங்கம்மா. அவ்வளோ பட்டு 2009 ஆண்டு அம்மா கொழும்புல வேல இறுதி கட்ட யுத்தம், நான் மகன் அதிர்ச்சி செத்துருவாங்க தான் நான் இருந்தேன்.
பாஸ்போர்ட் ஆக்கி கொடுத்தாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் முகத்துலேயே சொல்லிட்டுருப்பாங்க. அந்த இலங்கையில் மட்டும்தான் தன்னோட தேசத்து மக்களை கொண்டு பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. நேரடியாகவே பேசக்கூடியவங்க அம்மா எல்லாரும், எல்லாரும் என்னோட பிள்ளைகளும் நான் சொல்லலை, எல்லா பிள்ளைகளும் அந்த அளவுக்கு ஆர்வம் இருந்துச்சு. நீங்கள் பாருங்களேன், மலையில அங்கே விட இங்கே இவங்களுக்கு பற்று இருந்துச்சு. கேளுங்களேன், என்னோட தலைவர் யார், என்னோட தலைவர் பிரபாகரன். வயமில்லாமல் சொல்லலாம், நான் எழுதியிருக்கேன். சரியா, எனக்கு எனக்கு ஒரு ஆசைம்மா. ஆ சொல்லுங்க. இல்லை, இது மனக்குடும்பத்தான் சொல்கிறேன், பிள்ளைகளை கிட்ட கூட சொல்லலை, பிள்ளைகிட்ட அடிக்கடி சொல்லுவேன். நான் இறந்து போனால் எனக்கு பெட்டி எடுக்காதீங்க, எங்கள் இந்தியாவில் மாதிரி பாடக்கட்டி அதை வச்சு கொண்டு போவோம். அந்த பணத்தை இந்த வசதிகள் அந்த ஒரு குழந்தைகளுக்கு படிப்புக்கு கொடுங்க, இல்லைன்னா பசியோட ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு உதவி மட்டும்தான். அம்மா, நீங்கள் பொருளாதாரத்தை விடுங்க, அது பரவாயில்ல. நம்ம சந்தித்த பிறகு எல்லாம் போயிடுச்சு, நான் செத்து போனேன் அம்மா, என்னை தூக்கி அடக்கம் பண்ணிருக்கேன் அம்மா. நான் இல்லை, எளிமைங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து பேசல அம்மா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அதிர்ச்சி அடைஞ்சு போனேன். நீங்க என்னோட ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க, இன்றைக்கு பிள்ளைய நான் உங்கள்ட்ட இன்னொரு கோரிக்கை வைக்க போறேன். இவ்வளவுலா உங்களோட மகளா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இவ்வளவு நாள் நீங்க இந்த பேரையும் பிடிக்கல எழுதலன்னு சொல்றீங்க, நான் எப்ப வருவேன்னு தெரியாது, ஆனா கட்டாயமா இந்த கிழமைக்குள்ள நான் இங்க வந்து போறதுக்குள்ள உங்களை வந்து சந்திச்சுட்டு தான் போவேன். நாங்க இந்த பேரும் உங்களுக்காக, சரியா, நீங்க விட்டதை திருப்பி உங்களோட பிள்ளைக்காக தொடரணும். சந்தோஷமா நீங்க இன்னைக்கு இந்த பேனையே வாங்கணும் என்னட்ட வந்து. இல்ல, இந்த ஒரு வேலை நீங்க எப்பயுமே செய்யக்கூடாது. இருங்க, நீங்க வாங்க, இருங்க, சரிங்க, வாங்க, சந்தோஷமா வாங்குங்க. சரியா, எனக்காக நான் வரைக்கும் நீங்க எனக்காக ஏதாவது எழுதி வச்சிருக்கணும். இன்னமா எடுத்து போறோம், எனக்கே தெரியாது உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்க அதெல்லாம் தோணி எழுதினீங்க. சரி, இப்ப வந்து உங்கள மாதிரி தான், இப்ப எங்க யாராவது கஷ்டம்னு வந்தா அவங்கள வெறும் கையோட அனுப்பக்கூடாது. கனடால இருக்கிற ஒரு அண்ணா வந்து எப்பயுமே என்னட்ட வந்து ஒரு சின்ன தொகை காசு தந்து வைப்பாரு. யாராவது தீபா உங்களை தேடி வந்தா அவங்களுக்கு இதை கொடுங்க, ஏன்னா அவங்க யாருமே ஏமாந்து போகக்கூடாது, உங்களை தேடி வரவங்க யாருமே ஏமாந்து போகக்கூடாதுன்னு அவர் நிறைய தரம் சொல்லி சொல்லி ஒரு சின்ன சின்ன தொகையை எனக்கு அனுப்பி வைப்பாரு. இதை வச்சிருங்க, இதை வச்சிருங்க, தேவைப்பட தேவைப்படையக்க கொடுங்கண்டு. சரி, அப்ப நீங்களும் ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இப்ப அதனால நம்மளோட வீட்டை வந்து கட்டாயமா பார்த்து உங்களை என்னென்ன அடுத்த கட்டம் வாழ்வாதார ரீதியை உயர்த்தி விடலாம். நீங்க சொல்ற மாதிரி தான், நாங்களுக்கு ஒரு மகள், மகள் ரீதியா இருந்து உங்களை என்னென்ன அடுத்த கட்டத்துல உயர்த்தி விடலாம்ன்றதான் நான் இனி யோசிப்பேன். அதுக்காக கட்டாயமா உங்களை வீடு தேடி நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஆனா இப்ப நீங்க இன்றைக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க இவ்வளவு தூரம் இருந்து, அதனால நீங்க வெறுங்கையோட போக கூடாது. அதனால நீங்க இந்த சின்ன தொகையை வச்சு போடுங்க. இருங்க, நீங்க எழுப்பாங்க, எதுவுமே வாங்குறதும் மரியாதை வந்து ரொம்ப நன்றிங்க பாருங்க லெவல இருக்கு. கனடால இருக்கிறாங்க ஜியானந்தன் கங்காண்டு. கிட்டத்தட்ட அவங்க வந்து அவருக்கு என்ன ஆசை என்ன, அவரோட பேர பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும். அப்ப அதுக்காக தான் அவர் எனக்கு இந்த சின்ன தொகையில தந்து வச்சிருக்காரு. அதை இன்றைக்கு உங்களுக்கு தந்துருக்குறேன். அவர் கனடால இருக்கிறாரு. அவருடைய பேர பிள்ளைல பேர் வந்து லோகன் வந்து 1 வயது, ஜோர்டன் வந்து 18 வயது, ஜேம்ஸுக்கு வந்து 24 வயது, மைல்ஸுக்கு வந்து 10 வயது, மற்றது பீனிக்ஸ் வந்து 7 வயது. 6 வயதுல இன்னொரு பேரனும் இருக்கிறாங்க. இவங்க வந்து கனடால இருக்கிறாங்க. அவருடைய பேரனுக்காக தான் இப்படியான உதவிகள் வந்து செய்யற உதவிகள் வந்து தெரிந்த பேரனுக்கு வந்து ஒரு நல்ல ஆசையா கிடைக்கணும் தான் அவர் வந்து இப்படியான சிறு தொழில எங்கள்கிட்ட தந்து வச்சிருக்காங்க. இப்ப நீங்களும் தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, வெறும் கையோட அனுப்ப கூடாதுன்றதுக்காக அந்த சிறு தொகையை உங்களுக்கு தந்து உங்களை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன். நீங்க அந்த குடும்பத்துக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, உங்க பேர் சொல்ல எனக்கு தயக்கமா இருக்குது, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க ஐயா. இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில நீங்க செஞ்ச இந்த உதவிக்காக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் ஐயா. தொடர்ந்து இந்த கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்க உதவிங்க நம்புறேன் ஐயா. ஆனா நாங்க கையேந்திரமெல்லாம் இருக்கக்கூடாது, எங்க பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் ஐயா. உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் உங்க பேர பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் விடமன்றாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா.
ரொம்பவே நன்றி அம்மா. இன்னும் கவனமா போயிட்டு வாங்க. நாங்க பேனிய கொண்டு போவாங்க மறக்காம, சரியா? நான் திருப்பி வருவேன். வரும்போது எனக்காக கட்டாயமா ஏதாவது எழுதி வைங்க. வரைக்கு நான் சொல்லிட்டு வரேன். வரைக்கு எனக்கு என்ன வச்சிருப்பீங்க? உங்களுக்கு எழுதுனது ஒப்படைச்சிட்டு உங்களுக்கு என்ன விருப்பம்னு சொல்லுங்களேன். உங்களோட ஊர்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்களே. ஊர்லீங்களா? ஊர்ல அன்பு கொட்டி கிடக்கு. நீங்க